வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல கார்டியக் ஆக்டிவிட்டி எப்படி வந்து ரெகுலேட் பண்ணப்படுது, அதே சமயம் இதில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஹார்ட் வந்து பார்த்தோம்னா மயோஜெனிக், ஓகேவா? ஏன் மயோஜெனிக் சொல்கிறோன்னா, இது வந்து மசில்ஸில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிமுலை ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? மயோ அப்படின்னாலே மசில்ஸ், ஓகேவா? மயோஜெனிக் நமக்கு ஹார்ட்டை கரெக்டாக பிளட் ஃப்ளோ பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு மூணு இது வந்து வேலை செய்கிறாங்க. யாருன்னா, நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம் வித் பேராக்ரைன் சிக்னல்ஸ், ஓகேவா? பேராக்ரைன் சிக்னல்ஸ் இந்த மூணு பேரும், அதாவது பேராக்ரைன்னா வேற ஒன்றும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு சிக்னல். இது மூணு சேர்ந்தால் நமக்கு ஆர்டிடியோட டயாமீட்டரை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பிளட் ஃப்ளோ நடக்க வைக்கிறாங்க. பிளட் ஃப்ளோ நர்வஸ் ப்ளஸ் எண்டோக்ரைன் ப்ளஸ் பேராக்ரைன் மூணு சேர்ந்து நமக்கு பிளட் ஃப்ளோவை கரெக்டாக பண்ணுறாங்க. இதில் நர்வஸ் சிஸ்டம் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, நமக்கு சிம்பத்தட்டிக் நியூரான், சிம்பத்தட்டிக் நியூரான் வந்து நமக்கு நார் எஃபினெஃப்ரீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. நார் எஃபினெஃப்ரீன்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இண்டோக்ரைன் கிளாண்டில் தான் நமக்கு அட்ரினல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அது வெறும் எஃபினெஃப்ரீன். இது நார் எஃபினெஃப்ரீன், இது வெறும் எஃபினெஃப்ரீனை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு ஹார்மோனும் நமக்கு பீட்டா அட்ரிஜெனிக் ரிசப்டார் கூட சேர்ந்து நமக்கு ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்போ இதுதான் பிளட் ஃப்ளோவுக்கு வந்து காரணமாக இருக்குது. நியூவர் சிஸ்டத்தில் ஒரு ஹார்மோன், இண்டோக்ரைனில் ஒரு ஹார்மோன் சேர்ந்து பீட்டா ஆர்டிஜெனிக் ரிசப்டார் கூட சேர்ந்து நமக்கு ஹார்ட் ரேட். இப்போ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து சிம்பத்தட்டிக் நியூரான் வந்து சொல்லிச்சா, இங்கே பேராசிம்பத்தட்டிக் நியூரான்லேருந்து வரக்கூடிய அசிட்டைல் கோலைன், அசிட்டைல் கோலைன் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது வந்து நமக்கு மஸ்காரினிக் ரிசப்டார் கூட சேர்ந்து நமக்கு ஹார்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும். இது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், இது டிக்ரீஸ் பண்ணும். நமக்கு எஸ்ஐ நோடு ஏவி நோடெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேகஸ் நர்வ் அப்படின்ற ஒரு நர்வால் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேகஸ் நர்வ், அதாவது ஆட்ரியத்தில் மேக்ஸிமம் இந்த பேகஸ் நர்வ் தான் இருக்கும். குறிப்பாக நமக்கு சினோட்ரியல் நோட்லேயும் ஏவி நோட்லேயும் இது வந்து காணப்படுது. ஓகே, இப்போ இவங்களெலாம் தான் நமக்கு ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்போஸ் நமக்கு டிஸார்டர்ஸ், என்னென்ன மாதிரியான டிஸார்டர்ஸ்லாம் வரும்? ஓகே, டிஸார்டர்ஸ் முதல்ல ஹைப்பர் டென்ஷன். நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து 120 to 80 mmHg தான் நார்மல் ப்ரெஷர். அதை தாண்டி நமக்கு 150 mmHg அந்த மாதிரி தான், அதையும் தாண்டி போயிடணும். எக்ஸ்டீஸ்டர் 150 mmHg அப்படி போனால் தான் நம்ம அதை ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு நார்மல் தான் சொல்லுவோம். ஹைப்பர் அப்படின்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நமக்கு பிரெயின், கிட்னி, ஹார்ட் இது மூணுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸில் டிஸார்டர். அடுத்ததாக கொரோனரி ஹார்ட் டிசீஸ். இது ஏன் வருது அப்படின்னா, ஒரு கொழுப்பு, ஓகேவா? நமக்கு ஆத்ரோமா அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து மேடப் ஆஃப் கொலஸ்ட்ரால், ஓகேவா? அந்த கொலஸ்ட்ரால மேடப் ஆஃப் ஆன அந்த ஆத்ரோமா அப்படின்ற லேயர் வந்து நமக்கு ஆர்டரிஸில், ஹார்ட்டோட ஆர்டரிஸில் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணும். இதை வந்து நம்ம ஆத்ரோக்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்பவே அதிகமாக இருக்கனால நமக்கு வந்து பிளேக் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. பிளேக் அப்படின்னா அந்த இடத்த வந்து அடைச்சிக்கிற மாதிரி, ஓகேவா? அது வந்து உள்ளே வளர்ந்து நமக்கு வந்து பிளட் கிளாட்டாக வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபார்ம் ஆகிறது த்ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் கிளாட்டாக ஃபார்ம் ஆகிறது த்ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ரோம்பஸ் வந்து நமக்கு ஆர்டரியில் இருக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக உருவாக்கும். அப்போ கரோனரி ஹார்ட் டிசீஸ் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். இப்போ இந்த கரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து லீட்ஸ் டு இன்னொன்று, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக் அப்படின்னா நமக்கு பிரெயின் பேர்ஸ்ட் ஆகிறது, ஓகேவா? பிளட் வெசல்ஸ், பிரெயின் பேர்ஸ்டானா பிரெயின் பேர்ஸ்ட் ஆகாது, பிரெயின் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் அதை நம்ம பிரெயின் ஹெமரோஜெக் அப்படின்னு சொல்லுவோம், ஹெமரோகேஜ், ஓகேவா? நமக்கு ஹார்ட்டில் த்ரோம்பஸோ அல்லது ஆத்ரோக்ளரோசிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகிறப்ப நமக்கு வந்து இந்த பிரெயின் ஹெமரோஜெக் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாகிறனால நமக்கு செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன் வந்து உருவாகும், இன்ஃப்ராக்ஷன், ஓகேவா? இது வந்து ரொம்பவே மூளையில் இரத்த கசிவு, ஓகேவா? ரொம்ப டேமேஜான ஒரு இது. இப்போ கரோனரி ஹார்ட் டிசீஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் ஏஞ்சினா பெப்டோரிஸ். ஏஞ்சினா பெப்டோரிஸில் நமக்கு ஆத்ரோமா இருக்கு இல்லையா, அது வந்து பார்சியலாக நமக்கு ஆர்டரிஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம், ஓகேவா? நமக்கு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ரீத்திங் ப்ராப்ளம், ஓகேவா? நமக்கு வந்து இது செஸ்ட் பெயின் வர்றதான் நம்ம ஆஞ்சினா அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் தான் இருக்கும், ஓகேவா? மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. மயோ அப்படின்னாலே மசில்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஹார்ட் மசில்ஸுக்கு வந்து போதுமான ஆக்சிஜன் கிடைக்கல. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, இவங்க தான் நம்மளோட ஆத்ரோமா வந்து நமக்கு பிளட்டை கிளாட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜன் வந்து உள்ளே போக விடலை, ஓகேவா? ஆர்டரியில் வந்து என்ன இருக்குது,
த்ரோம்பஸ் வேறு ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த மசில்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காதனால தான் கான்ட்ராக்ட் ஆக முடியல. கான்ட்ராக்ட் ஆக முடியல அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும், ஹார்ட் அட்டாக் வரும். ஓகேவா, வந்த பின்னாடி நமக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷனை நம்ம இஸ்டமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்டமிக் ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு நமக்கு அப்படியே ரொம்ப நேரம் ஆஞ்சினா வந்து வரும், அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த ஹார்ட் ஃபெயிலியரை தான் நம்ம மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு பிளட் ஃப்ளோ நடக்கலை, மசில்ஸ் வந்து டெத் ஆகிரும். ஓகேவா, மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து டெத் ஆகுது, அவ்வளோதான். அடுத்ததான் ரீமோட்டாய்டு, அதாவது நமக்கு ஸ்ட்ரிப்டோகாக்கஸ்னால நமக்கு உருவாகக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகேவா, அதனால் நமக்கு ஹார்ட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருக்கு. நம்ம இந்த டிசீஸ் வந்து ஆக்சுவலாக 2 to 3-4 weeks வரைக்கும் வந்து இந்த டிசீஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் கூட 2-3-4 weeks நமக்கு த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷனாகவே இருக்கும். அப்போதைக்கு நமக்கு ஆன்டிபாடி வந்து டெவலப் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஆன்டிபாடி வந்து நமக்கு ஹார்ட்டை ஆன்டிபாடி ஆஃப் ஸ்ட்ரிப்டோகாக்கஸ் வந்து நமக்கு ஹார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும். எப்படி அப்படின்னா, அந்த நூடுல்ஸ் மிட்ரல் வால்வில் இருக்கக்கூடிய நூடுல்ஸ்லாம் டேமேஜ் பண்ணும், நமக்கு ஃபைப்ரோசிஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணும், அப்புறம் ஃப்ளூடெல்லாம் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். பெரிகார்டியல் கேவிட்டியில் ஓகேவா ஃப்ளூட் அக்குமுலேஷன் நடக்கும் இன் பெரிகார்டியல் கேவிட்டி. ஓகே கைஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிபிஆர், கார்டியோ பல்மோனரி ரெசுசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட்டு நமக்கு யூஸ் பண்ணவங்க யாருன்னா ஜேம்ஸ் எலன் அண்டு பீட்டர் எலன் பீட்டர் ஜஃபார் அப்படிங்கிற ரெண்டு பேர். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ப்ரீத் வந்து டக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம்னால ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எமர்ஜென்சி கண்டிஷனில் நம்ம மவுத் வச்சு நமக்கு அந்த ஹார்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க, அதுதான் டிஃப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியல ஐயா, அதை எலக்ட்ரிக் ஷாக்கு. நமக்கு வந்து ஹார்ட்டில் எலக்ட்ரிக் ஷாக் வச்சு டக்குன்னு ஹார்ட் வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, அதுவும் பண்ணலாம். அதே சமயம் லங்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஆக்சிஜனை வந்து டெலிவர் பண்ணுறோம், ஆக்சிஜன் டெலிவர் பண்ணுறோம். ஓகேவா, இதை வந்து நம்ம இந்த ரெண்டுமே எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறதா சரி, ஆக்சிஜன் டெலிவர் மவுத் டு மவுத் ஆக்சிஜன் டெலிவர் பண்ணுறதா சரி 4 to 6 minutes பண்ணி ஆகணும். ஓகேவா, அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வருது இல்லையா ப்ரீத்தில், அது செசேஷன் ஆஃப் ப்ரீத். ஓகேவா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சப்போஸ் நமக்கு வந்து இதை 4 to 6 minutes பண்ணல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிரெயினு அல்லது டெத்து கூட நடக்கலாம், பிரெயின் டேமேஜ் ஆகலாம், அவங்க வந்து இறந்து கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நமக்கு கேஸ் அடுத்த ஒரு சில ஃபினாமினா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கலாம். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது ரொம்ப அகலமான ஒரு வெயின். ஓகேவா, வெரிகோஸ் வெயின் நமக்கு ஹார்ட்டில் இருக்குது, ஹார்ட்லேருந்து வந்து லெக்ஸில் ரெக்டல் அதாவது ஆனம்ஸ் ஆனஸ் ரெக்டம் அந்த ஏரியாவிலலாம், அதே மாதிரி ஈசோபெகஸில் அடுத்து ஸ்பெர்மெட்டிக் கார்டில் அங்கெல்லாம் நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின் வந்துருக்கும். இது வந்து நமக்கு பேக் ஃப்ளோ நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வால்வ்ஸும் இருக்கும், வால்வ்ஸ். அதே சமயம் வந்து எலாஸ்டிசிட்டி இருக்காது. ஓகேவா, அப்படியே ரிஜிடாக இருக்கும். ஓகே, அடுத்து எம்பாலிசம்னா என்ன, நமக்கு பிளட் வெசலில் தேவையில்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதான் எம்பாலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் கிளாட் ஆகி அப்படி இருக்கிறது, போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ்குள்ளே போயிட்டுருக்கிறது, ஏர் பப்புள்ஸ் போகிறது. ஓகேவா, ஏர் பப்புள்ஸே வந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்து தான், டெத்தை கூட காஸ் பண்ணலாம். இந்த எம்பாலஸ் அப்படிங்கிறத நமக்கு டெத்தை காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எம்பாலஸ். அடுத்ததாக அன்யூரிசம், அன்யூரிசம்லாம் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஆர்டரி அல்லது வெயின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த இடத்துல பலூன் லைக் சேக் ஒன்று ஃபார்ம் ஆகும், பலூன் மாதிரி ஒரு சேக் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பிளட் ஃப்ளோ வந்து அந்த கரெக்டாக இல்லை, அதனால் பலூன் லைக் சேக் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே சமயம் அந்த இடத்துல ஏதோ ஒரு கிளாட் வந்து நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போதைக்கு நம்ம அந்த அனுவரிசத்தை வந்து உடச்சி விடணும், அந்த பலூன் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து உடச்சி விடணும். அப்படி அதை உடைக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷர் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திசுஸுக்கு கொடுக்கும், அந்த திசுஸுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. சப்போஸ் இது பிரெயினாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பிரெயின் ஹியூமரோஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதர் ஆர்கனிசமாக இருந்தாலும் ஹியூமரோஜின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, ஹிமராஜ் ப்ரெஷரை வந்து நமக்கு கொடுத்து அப்படியே அந்த இடத்துல பேர்ஸ்ட் கூட ஆகும், பிளட் வெசல்ஸ் அந்த இடத்துல பேர்ஸ்ட் கூட ஆகும் இந்த பலூன் ஸ்டாக்னால. ஓகே, இந்த மூணும் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டான ஒரு வேர்ட்ஸு, பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸில் அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும், கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அடிக்கடி டயபெட்டிஸ் செக் பண்ணிக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், நமக்கு ஒபேசிட்டி வராமல் பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தோம்னாலே மேக்ஸிமம்
எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றிகள் பல.